Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகம் செய்யிறது எப்படின்றத நான் போட்டு காமிக்க போறேன். இது வந்து செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் ஒரு கண்டினியூட்டி மாதிரி இருக்கும், இல்லனா இது புரியவே புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இந்த நாலு கால் போட்டு காமிச்சிருந்தேன். இந்த நாலு காலும் நீங்க போட்டுட்டீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த நாலு காலையும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்றேன். இந்த நாலு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு காலாக ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலு காலையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு காலை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு காலை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால்லேருந்து ஒரு நாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கால்லேருந்து ஒரு நாட் எடுத்துக்கோங்க. எந்த நாட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ரெண்டு நாட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா ரெண்டு இன்ட்டு வரும். அந்த ரெண்டு இன்ட்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போது இந்த சைடு ஒரு இன்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துலையும் நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு ஜாயிண்டிங் இடத்துலையும் ரெண்டு நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த சைடு எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, இங்கே ஒரு நாட் வரும். அஞ்சாவது நாட் ஒன்று வரும். அதே மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இங்கே ஒரு இன்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு நாட் போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுலையும் ஒரு இன்ட்டு வரும். அந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இவங்க ரெண்டு நாட் போட்டாச்சு. இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுலையும் ஒரு இன்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த கிராஸில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போது இந்த சைடு இதே மாதிரி போட்டுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலாவது அஞ்சாவதுக்கு ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். அங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு அஞ்சு இருக்கும். அஞ்சாவதில் க்ராஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் நடுவில் மீட்டிங் ரெண்டு ஒயர் மீட் ஆகும். அந்த ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதான். நான் பிகினர்ஸ்க்காக தான் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும். நீங்கள் புரியலன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். புரிகிற மாதிரி போடுவேன் வீடியோஸ்லாம். இப்போது இந்த க்ராஸ்லேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் என் வீடியோ பார்த்தோன்னே அப்படியே போடுறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எந்த எடிட்டும் பண்ணாமல் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போது ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்து ரெண்டு கால் இருக்குல்ல, இந்த ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். சேம் மெத்தட் தாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பிகினர்ஸ்க்காக நான் இன்னொரு தடவை எப்படி போடுறதுன்னு
எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போட்டு காமிக்கிறேன். இந்த கால்லேருந்து ஒரு நாட்டு ரெண்டு வயர் எடுத்துருங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கால் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு நாட்டு ரெண்டு வயரையும் எடுத்து இந்த ரெண்டு வயரத்தையும் கிட்ட கிட்ட வச்சிங்கன்னா ரெண்டு கிராஸ் வரும். அந்த ரெண்டு கிராஸ்லேயே நம்ம ரெண்டு நாட் போட்டு வச்சுக்கலாம். என் கூடவே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ஒட்டகம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லவே இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு எங்கெங்கேயோ நாட் போட்டிருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் நான் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு நிறைய தடவை சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு நாட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஃபைனலாக கேமல் மாதிரி வராது. அதனால தான் நான் இத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு நாட் போட்டோமா, ரெண்டு ஜாயினிங்கில் ரெண்டு நாட் போட்டோம். இப்போ ஒரு நாட்டு நம்ம போட்டதுக்கு மேலே ரெண்டு கிராஸ் இருக்கும், அந்த ரெண்டு கிராஸ்லேயும் நம்ம இப்போது நாட் போட்டுக்கலாம். இவன் அதே மாதிரி இந்த சைடும் அஞ்சாவது ஜாயினிங் மாதிரி வரும். நம்ம அந்த காலில் ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் ரெண்டு வயர் மீட் ஆகும், அந்த ரெண்டு வயர்லேயும் இப்போது நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் போட்டுக்கலாம். இந்த சைடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இந்த ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கால் ஜாயின் பண்ணோம்லையே, அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எட்டே காலில் எட்டே காலில் 16 ஒயர் எடுத்துக்கிட்டேன். அந்த 16 ஒயரையும் 4 ஒயராக எடுத்து 4 கால் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 4 காலையும் ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த ரெண்டு கால் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கால் ஜாயினிங் இருக்குல்ல, அந்த ரெண்டு கால் ஜாயினிங் இருக்கும். இங்கே வந்து இங்கே ஒரு நாட் இருக்கும் எஜ்ஜில், இந்த சைடும் எஜ்ஜில் ஒரு நாட் இருக்கும். இந்த நாட்டை கிட்ட கிட்ட வச்சிங்கனாலே ரெண்டு இன்ட்டு வரும், பாருங்கள் இன்ட்டு வருதா. இந்த இன்ட்டுவில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கே ஒரு கிராஸ் இன்ட்டு மாதிரி வருது, இங்கேயும் இன்ட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். நம்ம ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நாட்லேருந்து வரும்ல இந்த ஒயரும் பக்கத்தில் இருக்க ஒயரும் மீட் ஆகி இன்ட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அந்த ரெண்டு ஒயர்லையும் இப்போ நாட் போட்டுக்கலாம். ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ ரெண்டு நாட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ட்டு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா.
இப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டால் அந்த நாட்லேருந்து ரெண்டு வயர் வந்து ஜாயின்ட் ஆகி ரெண்டு க்ராஸ் மாதிரி வந்துச்சு, அதனால் ரெண்டு நாட் போட்டோம். இப்போ இந்த ரெண்டு நாட்லேருந்து நம்மளுக்கு மூணு க்ராஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மூணு க்ராஸ்லேயும் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ரெண்டாவது க்ராஸில் ரெண்டாவது நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது மூணாவது க்ராஸில் மூணாவது நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம போட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கீழே ரெண்டு நாட் இருந்துச்சு, அந்த ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கிட்டோம். அந்த ரெண்டு நாட்டிலேருந்து ரெண்டு ஒயர் க்ராஸாக வந்தது, அந்த ரெண்டு ஒயரும் ரெண்டாவது நாட் போட்டுக்கணும். அந்த க்ராஸாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மூணு நாட் வரும். ஃபஸ்ட்டு ஒரு நாட் வரும், அப்புறம் ரெண்டு நாட் வரும், அப்புறம் மூணு நாட் வரும். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு இன்ட்டும் இந்த சைடு ஒரு இன்ட்டும் வந்திருக்குல, இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இதே மாதிரி பக்கத்தில் இன்ட்டு வந்திருக்குல்ல, அங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மூணு க்ராஸ் மாதிரி வரும் பாருங்க. இங்கே ஒரு இன்ட்டு வரும், இங்கே ஒரு இன்ட்டு வரும், இங்கே ஒரு இன்ட்டு வரும். இங்கே இந்த மூணு இன்ட்டுலேயும் மூணு நாட் போட்டுக்கலாம். மூணாவது நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், நாலு வயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பேலன்ஸு நம்ம ஜாயினிங்கில் நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்தவங்க தேர்ட் பார்ட்டை கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு பாட்டை ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாது. கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.